அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஸ்மிதா கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எம்மியான ரமலான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி உதிரி உதிரியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். வீடியோ கிடையில் அதுக்கான டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா தான் பிரியாணிக்கு நல்ல மணமாக இருக்கும், ஸோ நெய்யும் கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க. வேணும்னா 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 1 நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் வந்து 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தாது, மினிமம் 3வது சேர்க்கணும். அப்போ தான் அந்த காரம் நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டு கிட்ஸுக்காக காரத்தை கம்மி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி, 1 மீடியம் சைஸ் தக்காளியை அதையும் நல்லா நீட்ட வாக்கில் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ 1 கொத்து புதினா இலை, 1 கொத்து மல்லி இலை அதையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தயிர் வந்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தடவை 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் எதுக்குன்னா நம்ம சும்மா கலருக்காக தான், நம்ம வேறு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை. ஸோ நம்ம மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது. சேர்த்துட்டு இப்போ பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல மட்டன், அதுக்கு தகுந்த அளவு உப்பும் சேர்த்துட்டு அந்த 1/4 கிலோ மட்டனையும் அதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிரியாணிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை. நீங்கள் சாதா ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் குக்கரில் செய்யும் போது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். கலந்துட்டு இப்போ மட்டன் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து விசிலில் வந்து 1-5 விசில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் அப்படி கூட வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப குழஞ்சி வேகிடக்கூடாது, ஏன்னா நம்ம திரும்ப வந்து ரைஸோடு சேர்த்து மட்டனை வேக வைக்கணும். இப்போது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கும். 70% குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 கப் ரைஸ் சேர்த்துக்கிறோம். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி, அதான் ரேஷியோ. நம்ம ஏற்கனவே அதில் வந்து 1.5 கப் தண்ணி இருக்குது. ஸோ 2.5 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுட்டு விசில் போடாதீங்க, போடாமல் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அது கொதித்து அந்த ஹோல் வழியாட்டி அந்த ஸ்டீம் போகும், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜில் விசில் போட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி லோவில் வச்சு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த ப்ரெஷரும் போயிடும். போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரியாணி தயாராக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்போதுமே பிரியாணி கலரும் போது கரண்டியை இப்படி வச்சு தான் கிளறுவோம், ஆனால் அதை செய்யாதீங்க. பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா அரிசி உடையாமல் அதே சமயம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட மட்டன் பிரியாணி தயார். இந்த ரம்லானுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.